ஜெர்மனியில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு லட்சியமாக வச்சுருக்கிறவங்களுக்கான அடுத்த வீடியோ இது. ஏற்கனவே வீடியோஸில் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி பேசியிருப்பேன், அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், எனக்கு என்ன ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டோடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஏபிஎஸ் அப்ளை பண்ணணும். ஏபிஎஸ் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் முக்கியம். ஏன்னா நீங்கள் போய் படிக்கணும்னு நினைக்கிற நாடு வந்து தமிழ் பேசுகிற நாடு கிடையாது, உங்களுடைய தாய்மொழியை பேசுகிற நாடு கிடையாது, நீங்கள் அவங்களுடைய தாய்மொழியை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்போது மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு என்ன மொழி வேணும் அப்படின்னா ஆங்கிலம் இல்லைன்னா ஜெர்மன். இப்போ ஜெர்மன் எல்லாருக்குமே வேணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நிறையா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஆங்கிலத்திலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டிகிரிஸ். அப்போ இந்த இங்கிலீஷ் பேசுகிற இல்லை இங்கிலீஷ் பேசுகிற இந்த மாஸ்டர்ஸ் டிகிரிக்கெல்லாம் இங்கிலீஷோடைய ஐஎல்ஸ் வேணும், ஐஎல்டிஎஸ். ஸோ நீங்கள் ஐஎல்டிஎஸ் எழுதாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎல்டிஎஸ் முதல் விஷயமாக எழுதிடுங்க. ஏபிஎஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஐஎல்டிஎஸ் எழுதுங்க. ஐஎல்டிஎஸ் பற்றி நான் வேறு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஐஎல்டிஎஸில் ஒரு 6.5 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபம். நான் வந்து 8 or 8.5 எடுத்திருந்தேன், 8 நினைக்கிறேன். ஸோ ஐஎல்டிஎஸ்க்கு நீங்கள் கோச்சிங் போகலாம். நான் வந்து எனக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதில் தினம் கிளைண்ட்டுக்கிட்ட பேசுனதுனால எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு பழக்கம். இங்கிலீஷ்னா எப்படின்னா அந்த ஒரு ஹை லெவல் இங்கிலீஷ், ஹை லெவல் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா ஆன் டாப் ஆஃப் மை ஹெட் அப்படின்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் வருதுல்ல, இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் வந்து பெருசாக கிராமர்லாம் எனக்கு தெரியாது, கேட்டோன்னா தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பழக்கத்திலே வந்துருச்சு, பேசி பேசி அதை வேலையில் உபயோகப்படுத்தி எனக்கு வந்துருச்சு. நான் ஐஎல்டிஎஸ் நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக எழுதிடலாம், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், ஈஸியாக வந்து 6.5 ரேட்டிங் எடுக்கலாம். ஐஎல்டிஎஸ் எழுதும்போது ஒரு சின்ன குறிப்பு, நான் வந்து ஜென்ரல் ஐஎல்டிஎஸ் எழுதிட்டேன். ஐஎல்டிஎஸில் ரெண்டு இருக்குது, ஜென்ரல் ஒன்று இருக்குது, அகாடமிக்னு ஒன்று இருக்குது. சில யூனிவர்சிட்டி தான் வந்து ஜென்ரல் ஐஎல்டிஎஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில யூனிவர்சிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு 3-4 யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து வந்திருக்கு இந்தமாரி ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் வந்து ஏற்றுக்க மாட்டோம், அகாடமிக் தான் வேணும் அப்படின்னு. அதனால் அது நான் இப்போ எழுத போகிறேன், அது உங்களுக்கு உடனே ஸ்லாட்டு கிடச்சிரும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு நாளைக்கெலாம் கிடச்சிரும், ஒரு வாரத்தில் ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஐஎல்டிஎஸ் இல்லை அப்படின்னா ஐஎல்டிஎஸ் வச்சுக்கோங்க. ஜெர்மன் தெரியல அப்படின்னா ஜெர்மன் நீங்கள் படித்து ஒரு பேசிக் லெவல் ஜெர்மன் தெரிஞ்சு தான் ஆகணும். ஜெர்மன் இல்லாமல் நான் போய் பழச்சிப்பேன் அப்படிங்கிறத நினைக்கக்கூட நினைக்காதீங்க. தகிட்டதும் பட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே ஜெர்மனில் இருக்கும். ஸோ ஜெர்மன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து எந்த அளவு ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் முக்கியமோ அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐஎல்டிஎஸ் அப்ளை பண்ணாதவங்க ஐஎல்டிஎஸ் அப்ளை பண்ணிடணும், ஏபிஎஸ் கூடவே இந்த ஐஎல்டிஎஸோடைய சர்டிஃபிகேட், அப்புறம் ஜெர்மன் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவல் ஜெர்மன் கோர்ஸ் அப்ளை பண்ணி ஜெர்மனில் ஓரளவு A1 இல்லைனா ஒரு A2-1 வந்து படித்து வச்சுக்கணும். சரி, இதுதான் வந்து அடுத்த விஷயம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிற வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.